students, welcome to 9th English class. In this video, we are going to see the second lesson, I Can't Climb Trees Anymore, written by Ruskin Bond. Read the story given below. Find out why the visitor feels that he can't climb trees anymore. He stood on the grass verge by the side of the road and looked over the garden wall at the old house. It hadn't changed much. The old house, built with solid blocks of granite, wasn't altered at all. But there was a new outhouse and there were fewer trees. He was glad to see that the jackfruit tree still stood at the side of the building, casting its shade on the wall. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கதையை வாசித்து பாருங்கள். இந்த கதை கூறுபவரால் ஏன் இனிமேல் மரம் ஏற முடியாது என்பதை கண்டுபிடியுங்கள். சாலையின் பக்கத்தில் புல் விளிம்பில் அவர் நின்று கொண்டிருந்தார். தோட்டத்து சுவரின் மேல்புறமாக அங்குள்ள அந்த பழைய வீட்டை பார்த்தார். அது ஒன்றும் அப்படி அதிகமளவில் மாறிவிடவில்லை. கெட்டியான கருங்கற்களால் கட்டப்பட்ட அந்த பழைய வீடு கொஞ்சம் கூட மாற்றியமைக்கப்படவில்லை. ஆனால் அங்கே ஒரு புற வீடு இருந்தது. அங்கு ஒரு சில மரங்களும் இருந்தன. கட்டிடத்தின் ஒரு பக்கம் அந்த பலாமரம் அப்படியே இருந்தது. அவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. அது சுவரின் மேல் தனது நிழலை வீசி பரப்பிக் கொண்டிருந்தது. He remembered his grandmother saying, "A blessing rests on the house where the shadow of a tree falls." And so the present owners must also be receiving the tree's blessings. At the spot where he stood, there had once been a turnstile, and as a boy he would swing on it, going round and round until he was quite dizzy. Now the turnstile was gone, the opening walled up, tall hollyhocks grew on the other side of the wall. எந்த வீட்டில் ஒரு மரத்தின் நிழல் விழுகிறதோ அந்த வீட்டில் ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்கும் என அவருக்கு தனது பாட்டி கூறியது நினைவுக்கு வந்தது. எனவே அந்த வீட்டின் தற்போதைய உரிமையாளருக்கு மரத்தின் ஆசீர்வாதம் கிடைத்து கொண்டே இருக்கும். அவர் நின்று கொண்டிருந்த அந்த இடத்தில் ஒரு காலத்தில் ஒரு சுழல் கதவு இருந்தது. அவர் சிறுவனாக இருந்தபோது அதில் ஊஞ்சல் ஆடுவது வழக்கம். தலை சுற்றி மயக்கம் வரும் வரை அவர் அதிலே சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருப்பார். இப்போது அந்த சுழல் கதவு இல்லாமல் போய்விட்டது. அந்த திறந்த வெளியில் சுவர் எழும்பியிருந்தது. சுவரின் மறுபக்கம் உயரமான ஹலிஹாக்ஸ் பூச்செடிகள் வளர்ந்திருந்தன. What are you looking at? It was a disembodied voice at first. Moments later, a girl stood framed between dark red hollyhocks staring at the man. She was only 12 or 13, with lively eyes and long black hair. I am looking at the house. Is it yours? He asked. என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என தெரியாத ஒரு ஓசையாக முதலில் இருந்தது. சில வினாடிகள் கழித்து சிறுமி ஒருத்தி ஆழ்ந்த சிவப்பு நிறமுடைய ஹாலிஹாக்ஸ் மலர்களுக்கிடையில் சட்டம் போட்டது போல் நின்று கொண்டு அவரை வெறித்து பார்த்தது தெரிந்தது. அவளுக்கு 12 அல்லது 13 வயது இருக்கும். துடிப்பான கண்களும் நீண்ட கருங்கூந்தலும் இருந்தன. நான் அந்த வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறேன். இது உன்னுடையதா என்று அவர் கேட்டார். No, it's my father's. Why? Do you want to buy it? And what does your father do? He's only a colonel. Only a colonel? Well, he should have been a brigadier by now. The man burst out laughing. இல்லை, இது என் அப்பாவினுடையது. ஏன் இதை நீங்கள் வாங்க போகிறீர்களா? உன் அப்பா என்ன செய்கிறார்? அவர் வெறும் ராணுவ அதிகாரி. வெறும் ராணுவ அதிகாரியா? ஆம், அவர் இந்நேரம் ராணுவ அணித்தலைவராக வந்திருக்க வேண்டும். அந்த மனிதர் படக்கென சிரித்து விட்டார். It's not funny, she said. Even mummy says he should have been a brigadier.
It was on the tip of his tongue to make a witty remark, but he did not want to give offense. They stood on either side of the wall, appraising each other. இது ஒன்றும் வேடிக்கை அல்ல. அம்மா கூட சொல்லுவாள். அவர் ஓர் ராணுவ அணி தலைவராக வந்திருக்க வேண்டும் என்று என அவள் கூறினாள். வேடிக்கையான கருத்து ஒன்றை சொல்ல வேண்டும் என்று அந்த வார்த்தை அவரது நுனியின் நாக்குக்கு வந்துவிட்டது. ஆனால் அவர் அந்த சிறுமியை புண்படுத்த விரும்பவில்லை. அவர்கள் சுவரின் ஒவ்வொரு புறமாக நின்று கொண்டு ஒருவரை ஒருவர் மதிப்பிட்டுக் கொண்டிருந்தனர். Do you want to buy it? No, he said. Well, she said, if you don't want to buy the house, what are you looking at? I used to live here 25 years ago, as a boy, as a young man, and then my grandmother died and we sold the house and went away. நீங்கள் இந்த வீட்டை வாங்க விரும்புகிறீர்களா? இல்லை என்று அவர் கூறினார். நல்லது, இந்த வீட்டை நீங்கள் வாங்க விரும்பாவிட்டால் எதை உற்று பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள்? 25 ஆண்டுகளுக்கு முன் நான் இங்கே வசித்து வந்தேன், சிறுவனாக, இளைஞனாக. அதன் பின் என் பாட்டி இறந்து விட்டாள். நாங்கள் வீட்டை விற்றுவிட்டு சென்று விட்டோம். She was silent for a while, taking in this information. Then she said, and you'd like to buy it back now, but you don't have the money. He did not look very prosperous. No, I wasn't thinking of buying it back. Wanted to see it again, that's all. How long have you lived in the... Only 3 years, she smiled. இந்த செய்தியை உள்வாங்கிக் கொண்டு அந்த சிறுமி சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். நீங்கள் இந்த வீட்டை மீண்டும் வாங்க விரும்புகிறீர்களா? ஆனால் உங்களிடம் பணம் இல்லை, அப்படிதானே என்று அவள் கேட்டாள். அவர் வசதியான ஆளாக தென்படவில்லை. இல்லை, இதை மீண்டும் வாங்குவது பற்றி நான் யோசிக்கவில்லை. இதை மறுபடியும் பார்க்க விரும்பினேன், அவ்வளவுதான். எவ்வளவு காலம் நீங்கள் இங்கு வசிக்கிறீர்கள்? 3 வருடங்களாக மட்டுமே என அச்சிறுமி புன்னகைத்தாள். Would you like to come in and look more closely? Wouldn't your parents mind? They have gone to the club. They won't mind. I am allowed to bring my friends home. Even elderly friends like me. நீங்கள் உள்ளே வந்து இன்னும் நெருக்கமாக பார்க்க விரும்புகிறீர்களா? உன்னுடைய பெற்றோர் எதுவும் சங்கடப்பட மாட்டார்களா? அவர்கள் சங்கத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் ஒன்றும் தடை சொல்ல மாட்டார்கள். எனது நண்பர்களை நான் என் வீட்டிற்கு அழைத்து வர எனக்கு அனுமதி உண்டு. என்னை போன்ற வயதான நண்பர்களையுமா? How old are you? Oh, just middle age, but feeling young today. And to prove it, he decided he would climb over the wall instead of going round to the gate. He got up on the wall all right, but had to rest there, breathing heavily. உங்களுக்கு என்ன வயதாகிறது? ஓ, வெறும் நடுத்தர வயதுதான். ஆனால் இன்று நான் இளமையாக இருப்பதாக உணர்கிறேன். மேலும் அதை நிரூபிப்பதற்கு அவர் சுற்றி வந்து வாசலுக்கு வருவதற்கு பதிலாக சுவர் ஏறி குதிக்க முடிவு செய்தார். அவர் சுவர் மீது ஏறிவிட்டார். ஆனால் வேகமாக மூச்சு விட்டு கொண்டு அவர் அங்கேயே ஓய்வெடுக்க வேண்டியிருந்தது. Middle-aged man on the flying trapeze, he muttered to himself. I'll help you, she said, and gave him her hand. He slithered down into a flower bed, scattering the stem of a hollyhock. பறக்கும் மூஞ்சல் குறுக்கின் மேலே நடுத்தர வயது கொண்ட மனிதன் என்று தனக்குத்தானே மெதுவாக முணங்கிக் கொண்டார். நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்று அவருக்கு அவள் கை கொடுத்தாள். அவர் பூச்செடிகள் உள்ள பாத்தியில் வழுக்கிக் கொண்டு விழுந்ததில் ஹாலிஹாக்ஸ் செடியின் தண்டு முறிந்து போனது. As they walked across the grass, he spotted a stone bench under a mango tree. It was the bench on which his grandmother used to rest when she was tired of pruning rose bushes and bougainvillea. Let's just sit here, he said. I don't want to go inside. She sat beside him on the bench. அவர்கள்
அவர்கள் இருவரும் புல்லின் குறுக்காக நடந்து சென்றபோது அவர் ஒரு மரத்தடியில் கள்ளாளாகிய இருக்கை ஒன்று இருப்பதை பார்த்தார். அந்த இருக்கையின் மேல்தான் அவரது பாட்டி ரோஜா புதர்கள் காகித பூச்செடிகள் ஆகியவற்றின் கிளைகளை வெட்டிய பின் அமர்ந்து ஓய்வெடுப்பது வழக்கம். நாம் இங்கேயே அமர்ந்து கொள்ளலாம், உள்ளே போக நான் விரும்பவில்லை என்று அவர் கூறினார். They were silent for some time. The man closed his eyes and remembered other times, the music of a piano, the chiming of a grandfather clock, the constant twitter of budgerigars on the veranda, his grandfather cranking up the old car. அவர்கள் இருவரும் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார்கள். அந்த மனிதர் தன் கண்களை மூடிக்கொண்டு அஞ்சய நினைவுகளை நினைத்து பார்த்தார். ஒரு பியானோவின் இசை, தாத்தாவின் சுவர்கடிகாரத்தின் மெல்லிய மணி ஒளி, தாழ்வாரத்தில் இடைவிடாது ஒழிக்கும் கிளிகளின் ஓசை, அவரது தாத்தா தனது பழைய காரை கிளப்பும் கரடு முரடான ஓசை. I used to climb the jackfruit tree, he said, opening his eyes. Do you want to climb it again? My parents won't mind. No, no, not after climbing the garden wall. Let's just sit here for a few minutes and talk. I mentioned the jackfruit tree because it was my favorite place. Do you see that thick branch stretching out over the roof? Halfway along it, there's a small hollow in which I used to keep some of my treasures. நான் அந்த பலாமரத்தில் ஏறுவது வழக்கம் என்று அவர் கண்களை திறந்து கொண்டு கூறினார். நீங்கள் மறுபடியும் அதில் ஏற விரும்புகிறீர்களா? என் பெற்றோர் ஒன்றும் தடை சொல்ல மாட்டார்கள். இல்லை இல்லை, தோட்டத்து சுவரில் ஏறிய பின் நிச்சயமாக இல்லை. நாம் இங்கேயே அமர்ந்திருந்து சில நிமிடங்கள் பேசிக் கொண்டிருப்போம். நான் பலாமரத்தை குறிப்பிடுவது ஏனென்றால் அது எனக்கு மிகவும் பிடித்தமான இடம். கூரையின் மேல் ஒரு கனமான மரக்கிளை நீண்டு கொண்டு செல்வதை உன்னால் பார்க்க முடிகிறதா? அதில் பாதி தூரம் சென்றால் ஒரு சிறிய பொந்து இருக்கும். அங்கே நான் எனது பொக்கிஷங்களை வைப்பது வழக்கம். What kind of treasures? Oh, nothing very valuable. Marbles I had won. A book I wasn't supposed to read, a few old coins I had collected. Things came and went. I was a bit of a crow, you know, collecting bright things and putting them away. There was my grandfather's iron cross. Well, not my grandfather's exactly, because he was British and the iron cross was a German decoration awarded for bravery during the war, the First World War. When my grandfather fought in France, he got it from a German soldier. எப்படிப்பட்ட பொக்கிஷங்கள்? அப்படி ஒன்றும் விலை மதிப்புள்ள பொருட்கள் கிடையாது. நான் போட்டிகளில் வென்று கிடைத்த கோழி குண்டுகள், நான் படிக்க கூடாது என கூறப்பட்ட ஒரு புத்தகம், சில பழைய நாணயங்கள், வந்தவை போனவை எல்லாம். நான் ஒரு வகையில் ஒரு காகத்தை போல பளபளப்பான பொருட்களை சேகரிப்பேன், பாதுகாப்பாக வைப்பேன். அங்கே என் தாத்தாவின் இரும்பு சிலுவை இருந்தது. உண்மையிலேயே அது அவருடையதல்ல, ஏனெனில் அவர் பிரிட்டிஷ்காரர். இரும்பு சிலுவையானது ஒரு ஜெர்மானிய பதக்கம். முதல் உலக போரின் போது துணிச்சலுக்காக அவருக்கு வழங்கப்பட்டது. என் தாத்தா பிரான்சில் இருந்தபோது போரில் ஈடுபட்டார். ஒரு ஜெர்மானிய போர் வீரனிடம் இருந்து அவர் அதை பெற்றார். Do you still have it? No, he said, looking her in the eyes. I left it in the jackfruit tree. You left it in the tree? Yes, I was so excited at the time, packing and saying goodbye to people and thinking about the ship I was going to sail on, that I simply forgot to all about it. உங்களிடம் அந்த இரும்பு சிலுவை இன்னும் இருக்கிறதா? அவர் அவளது கண்ணை பார்த்து கொண்டே, இல்லை, அதை நான் அந்த பலாமரத்தில் வைத்து விட்டேன் என்றார். அதை மரத்தில் வைத்து விட்டீர்களா? ஆம், நான் மூட்டை கட்டி கொண்டு புறப்படுவதிலும்
அனைவரிடமும் விடைபெறுவதிலும் அஞ்சு கப்பலில் புறப்பட்டு செல்வதிலுமே இருந்தேன். அப்போது அவ்வளவு பரபரப்பாக இருந்தேன், எனவே அதை முழுவதும் மறந்து போய்விட்டேன். She quietly said, "It may still be there in the hollow part of the branch." "Yes," he said, "it's 25 years, but it may still be there unless someone else found it. Would you like to go and look? I can't climb trees anymore. If you can't, I'll go and see. You just sit here and wait for me." "I found it," she cried. "I found something." அவள் அமைதியாக, அது இப்பொழுதும் அந்த மரப்பொந்தில் இருக்கக்கூடும் என்றாள். ஆம், 25 வருடங்கள் அது அங்கேயே இருந்திருக்கும், யாரும் அதை பார்க்காமல் இருந்திருந்தாள். நீங்கள் போய் அதை பார்க்க விரும்புகிறீர்களா? இனிமேல் என்னால் மரம் ஏற முடியாது. உங்களால் முடியாவிட்டால் நான் போய் பார்க்கிறேன். நீங்கள் இங்கேயே அமர்ந்திருங்கள், எனக்காக காத்து கொண்டிருங்கள். நான் அதை கண்டுபிடித்து விட்டேன், ஏதோ ஒன்றை கண்டுபிடித்து விட்டேன் என அவள் சத்தம் போட்டாள். And now, barefoot, she ran breathlessly towards him. In her outstretched hand, a rusty old medal. He took it from her and turned it over on his palm. "Is it the Iron Cross?" she asked eagerly. "Yes," he said, "this is it. Now I know why you came. You wanted to see if it was still in the tree. You may be right. I am not really sure why I came, but you can keep the cross. You found it after all." அவரை நோக்கி அவள் மூச்சு விடாமல் வெறுங்காலோடு ஓடி வந்தாள். நீட்டப்பட்ட அவளது கையில் ஒரு துருபிடித்த பழைய பதக்கம் இருந்தது. அவர் அவளிடமிருந்து அதை வாங்கினார். தனது உள்ளங்கையின் மேல் வைத்து அப்படியே உருட்டினார். "இதுதான் அந்த இரும்பு சிலுவையா?" என அவள் ஆவலுடன் கேட்டாள். "ஆம், இதுதான் அது," என்று அவர் கூறினார். "நீங்கள் ஏன் வந்தீர்கள் என்பது இப்போது எனக்கு தெரிந்துவிட்டது. அது இன்னும் மரத்தில் இருக்கிறதா என பார்க்க ஆசைப்பட்டீர்கள்." "நீ சொல்லுவது சரிதான். நான் ஏன் வந்தேன் என்பது எனக்கு உறுதியாக தெரியவில்லை. ஆனால் இந்த சிலுவையை நீயே வைத்துக்கொள். என்ன இருந்தாலும் நீதானே அதை கண்டுபிடித்தாய்." "No, you keep it. It's yours. But it could have remained in the tree for another 25 years if you hadn't climbed up to look for it. But if you hadn't come back again on the right day at the right time and with the right person," he said, getting up and placing the medal in her hands. "It wasn't the cross I came for, it was my youth." "இதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுடையது. நீ மரத்தில் ஏறி அதை தேடாமல் இருந்திருந்தால் அது இன்னும் 25 வருடங்களுக்கு அங்கேயே இருந்திருக்கும். நீங்கள் மட்டும் மீண்டும் வராமல் இருந்திருந்தால் சரியான நாளில் சரியான நேரத்தில் சரியான நபருடன்," என அவர் கூறிக்கொண்டே எழுந்து நின்று அந்த பதக்கத்தை அவளது கையில் கொடுத்தார். "இந்த சிலுவைக்காக நான் வரவில்லை, நான் வந்தது எனது இளமையை தேடிதான்." She didn't understand that, but she walked with him to the gate and waited. Where the road turned, he looked back and waved to her. Then he quickened his steps and moved briskly towards the bus stop. There was sprightliness in his step, and something cried aloud in his heart. The mango-scented summer breeze made the blood course in his veins, and he forgot for a moment that he couldn't climb trees anymore. அவளுக்கு அது புரியவில்லை, ஆனால் வாசல் வரை அவள் அவரோடு நடந்து வந்தாள். சாலை திருப்பத்தில் அவர் திரும்பி பார்த்தார். அவளை பார்த்து கையசைத்தார். அதன்பின் தனது நடையை வேகமாக்கி பேருந்து நிலையத்தை நோக்கி சுறுசுறுப்புடன் நகர்ந்தார். அவரது நடையில் துடிப்பு இருந்தது. அவரது இதயத்தில் ஏதோ ஒன்று உரக்க ஒழித்தது. அந்த மாமரத்தின் மனம் சுமந்த கோடை தெஞ்சல் அவரது இரத்தத்தை இரத்த நாணங்களில் தடையின்றி பாய்ந்தோட செய்தது.
ஒரு நொடி நேரம் அவருக்கே மறந்து போய்விட்டது. இனிமேல் தன்னால் மரம் ஏற முடியாது என்பது. Thanks for watching.